என்னங்க கொடுக்கறதுனால பிச்சைக்காரன் முடி பண்ணிட்டீங்களா? இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க. ஓ, அட்ரஸ் இதுல எழுத சொல்றீங்களா? ஓகே, இது பாருங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு இந்த அட்ரஸ் மட்டும் நீங்க யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. இந்த நோட்டு போச்சுன்னா என் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்காது, அப்புறம் அது பெரிய ட்ராஜடியில தான் முடியும். புரிஞ்சுதுங்களா? இந்தாங்க என் அட்ரஸ். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அட்ரஸ் இந்த நோட்ல எழுதுறீங்க? இப்ப இந்த நோட் உங்ககிட்ட இருக்குமா என்கிட்ட இருக்குமா? ஒரு ஜெராக்ஸ் பாருங்க, ஜெராக்ஸ் கூட பண்ண முடியாது. கள்ள நோட் அடிக்கிறேன்னு போலீஸ் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள வச்சா என்ன ஆகும் தெரியுமா? வெயிட்டர் தான் வந்து எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போயிட்டான். என்னங்க நோட் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க? அதான் விதி. ஐயோ, மறுபடியும் விதியா? இன்னிலேந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரூபா நோட்டு உங்க கைக்கோ என் கைக்கோ கிடைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலாம்னு விதி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆனா முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. இந்தியால 100 கோடி பேர் இருக்கும், அந்த ரூபா கிடைக்காது. இதை வச்சு நான் காது குறைவேன். இதை பிடிப்பேன். ஹலோ, அது ஜமுனா வீடா? ஆமா. ப்ளீஸ், நான் ஜமுனா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சூப்பரா. நீங்க யார் பேசுறது? நான் சென்னையில இருந்து ஜெகன் பேசுறேன். ஜே ஜெகன். யார்? நான் மீரா. மீரா, ரூபா நோட் கிடைச்சிருச்சா உனக்கு? ஆமா மீரா, உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லுவேன் இல்ல, என் கசின் கசின், அதான் ஜமுனா. அவ எதுக்கு மெட்ராஸ் வந்தா நினைக்கிறேன்? உன்னை தேடிதான் கால் கடுக்க மெட்ராஸ் முழுக்க சுத்துறான்.